ஹலோ ஆல், குட் மார்னிங். 6th ஜனவரிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். விண்வெளியில் 180 வாட்ஸ் மின்சாரம் தயாரித்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் புதிய சாதனை. ஜனவரி 1 இஸ்ரோ சார்பில் எக்ஸ்போசாட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து லான்ச் பண்ணாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளும் கூட அதை பற்றி படிச்சிருந்தோம். இதை எதில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் பேர் வந்துட்டு அந்த ஏவுகணை பேர் PSLV C-58. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஏவுகணை. இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக உள்ள ஒரு பார்ட்டுக்கு பேர் PS-4. PS-4ல போயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குது. PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பிரிமெண்டல் மோடியூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த PSLV C-58 லாஸ்ட் பார்ட்டு, அதை போயம்னு சொல்கிறாங்க. PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பிரிமெண்டல் மோடியூல். யூஸ்வலாக இந்த எக்ஸ்போசாட்டை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 650 கிலோமீட்டர் உயரத்தில் 6 டிகிரி இன்க்ளினேஷனில் செட் பண்ணியிருந்தாங்க. இதை செட் பண்ணதுக்கப்புறம் இந்த PSLV-யில் உள்ள இந்த போயம் மட்டும் அப்படியே கொஞ்சம் இறங்கி வந்து, அதாவது 350 கிலோமீட்டர் இறங்கி வந்திருக்கு. இதில் ஒரு 10 எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் வச்சுருக்காங்க. ஒன்றொன்றும் ஒவ்வொரு துறையில் வந்து ஆராய்ச்சி பண்ணுது. இதில் ஃபியூவல் செல் பவர் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. ஸோ 10 செட்டப் இருக்கு இல்லையா, இதில் இது ஒன்று ஃபியூவல் செல் பவர் சிஸ்டம். ஆல்ரெடி நம்ம ஏவுத்தனை வந்து அனுப்பிச்சிருந்தது இல்லையா, அதுலேயும் வந்துட்டு ஏர் இருந்திருக்கும். ஸோ அதில் ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் இருந்திருக்கு இல்லையா இந்த PS-4ல. அதில் ஏற்கனவே இருந்த ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் பயன்படுத்தி இந்த ஃபியூவல் செல் பவர் சிஸ்டம் வந்துட்டு 180 வாட்ஸ் எலக்ட்ரிசிட்டி விண்வெளியில் உற்பத்தி செஞ்சுருக்காங்க. இந்தியா தான் இப்படி முத முதல்ல பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இதுக்கு முன்னாடியே அமெரிக்காவும் யூரோப்பும் பண்ணியிருக்காங்க. இப்போ 3வது தான் இந்தியா பண்ணியிருக்கோம். சரி, இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விண்வெளியிலேயே வந்துட்டு மின்னாற்றல் யூஸ் பண்ணுறதுனால, அதாவது ஏர்லேருந்தே நம்ம எடுத்துக்கிறதுனால, தேவையான மின்னாற்றலை வந்து நம்ம இப்படியே ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். இதன் மூலம் மனிதர்களை விண்ணுக்கும் அனுப்பும் திட்டத்தில் வந்துட்டு தண்ணீர் மற்றும் மின்னாற்றலின் தேவைகளை வந்து நம்ம குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் முக்கியமான ரீசன், இந்த மின்னாற்றல் உற்பத்தினால் விண்வெளியில் பெருசாக மாசு ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த PS-4 அப்புறம் இந்த சிஸ்டத்தை யார் தயாரிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மையம் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வேணும்னா தமிழ் ஹிந்துவில் வந்துட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் ஹிந்துலேயும் இருக்குது, தமிழ் ஹிந்துலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ்போசாட்டு, அதில் வந்து PSLV, இந்த செயற்கைக்கோளை வந்து PSLV-யில் வச்சு அனுப்பிச்சிருந்தோம். PSLV-யோட லாஸ்ட் பார்ட்டு தான் இந்த PS-4. அதில் போயம் PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பிரிமெண்ட் மோடியூல் ஒன்று இருந்தது. யூஸ்வலாக இந்த எக்ஸ்போசாட் வந்துட்டு 650 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு இடத்துல இருந்து தான் வந்துட்டு பிளேஸ் பண்ணி இதோட ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருந்தது. இதை நிலைநிறுத்தினதுக்கு பின்பு இந்த போயம் வந்துட்டு கொஞ்சம் கீழே இறங்கி 350 கிலோமீட்டருக்கு கீழே இறங்கி PS-4ல உள்ள ஏரில் இருக்கிற ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் எடுத்து, அதில் ஒரு 10 எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் இருக்குது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் தான் ஃபியூவல் செல் பவர் சிஸ்டம். இதோடு இணைந்து வந்துட்டு ஒரு 180 வாட்ஸ் மின்சாரத்தை தயாரித்து உள்ளது. இது ஒரு பெரிய சாதனைங்க. தென் அமைச்சரை ஆளுநரால் டிஸ்மிஸ் செய்ய முடியாது அப்படின்னு சென்னை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர், அவர் வந்துட்டு சொத்து குவிப்பு வழக்கில் கைதாகிட்டுருக்காரு. ஸோ தன்னோட அமைச்சர் பதவியை வந்து அவர் இழந்து இலாக்கா இல்லாத அமைச்சர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்லேயே ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தாங்க. இதை எதிர்த்து மற்ற அரசியல் கட்சிகளும் தென் பொதுநல வழக்காகவும் சில வழக்கறிஞர்கள் வந்து இதில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. இலாக்கா இல்லாத அமைச்சர் அப்படிங்கும்போது மக்களுக்கும் சரி அரசுக்கும் சரி நிதி பேர்டன் வந்து இருக்கும். ஸோ எதுக்கு இந்த ஃபினான்ஷியல் பேர்டனை கொடுப்பானே, ஸோ அந்த அமைச்சர் பதவியை வந்து ரத்து செய்யுங்க அப்படின்னு இதை வந்து ஆளுநர் ஏற்றுட்டு அவரோட அமைச்சர் பதவி வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க. இதற்கு எதிராகவும் உச்சநீதிமன்றத்தில் நிறைய வழக்கு இருந்தது. அதில் வந்து உச்சநீதிமன்றத்தோட நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமைச்சரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் வந்து ஆளுநருக்கு இல்லை. அவர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக பதவியில் தொடர வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து தமிழக முதல்வர் அவர்கள் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆளுநரின் அதிகாரம்லாம் படிப்போம் இல்லையா, அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம எழுதலாம். தென் ஒரு சர்வே, தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சர்வேல கிடச்ச டேட்டாவை பற்றி கொடுத்துருக்காங்க. நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்துட்டு சொல்லப்போனால் இந்த சர்க்கரை நோயோட கேபிட்டல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக நாடுகளில் வந்து இந்தியாவை கை காட்டுற அளவுக்கு இந்தியாவில் வந்து அதிகமான அளவு சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க. ஸோ இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸை பற்றி நிறைய ரிசர்ச் எடுக்கணும்னு WHO வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணது தொடர்பாக தமிழ்நாட்டில் ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணாங்க. இது 2020 கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ அதை விட வந்துட்டு இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
33.9% வந்து ஹைப்பர் டென்ஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் அதுக்கு சிகிச்சை எடுத்து கண்ட்ரோலில் இருக்கிறவங்க வந்துட்டு 7.3% மட்டும்தான். தென் 17.6% பீப்புள் வந்துட்டு டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் இது கண்ட்ரோல் அண்டர் கண்ட்ரோலில் இருக்கவங்க 10.8% தான். தென் தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்றா நோய்கள் வந்துட்டு ஹை லெவலில் ரிஸ்க் ஃபேக்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தென் ஸ்டேட் ஹேஸ் சாட் பெர்மிஷன் ஃபார் எக்ஸிபிஷன் இன் 4 நியூ பிளேசஸ். தமிழ்நாட்டில் வந்து தன்னோட பாரம்பரியத்தையும் தன்னோட மூதாதையர்கள் பற்றியும் கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய இடத்துல வந்துட்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இன்னும் ஒரு 4 இடத்துல வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த 4 இடம் எது அப்படின்னா, ஏசேனா தெரியலங்க, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ 4 இடத்துல சொல்லியிருக்காங்க. எங்கன்னா, மருங்கூர் இன் கடலூர், கொங்கல் நகரம் இன் திருப்பூர், திருமாலாபுரம் இன் தென்காசி, சென்னனூர் இன் கிருஷ்ணகிரி. ஸோ இதோட ரிசர்ச்சோட அவுட்புட்லாம் நம்ம சீக்கிரமாக எதிர்பார்ப்போம் அப்படின்னு தெரியுது. தென் குடியரசு தின விழா 2024க்கான குடியரசு தலைவராக வந்து திருவிழா வந்து நடக்க போகுது இல்லையா. இந்த விழாவில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களோட பாரம்பரியத்தை வந்து பிரதிபலிக்கும் வகையில் ஒவ்வொரு அலங்கார ஊர்தி வந்து கொடுப்பாங்க. பட் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து காட்சிப்படுத்த மாட்டாங்க, செலக்ட் பண்ணி தான் காட்சிப்படுத்துவாங்க. லாஸ்ட் டைம் 2022 தமிழ்நாடு சார்பில் விடுதலை போராட்டத்தில் தமிழர்கள் அப்படின்னு ஒரு அலங்காரத்தை ஊர்த்தி கொடுத்துருந்தோம். அது அன்ஃபார்ச்சுனேட்லாம் செலக்ட் பண்ணலை. ஸோ அவங்க செலக்ட் பண்ணலை அப்படிங்கிற காரணத்துக்காக தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்துட்டு தமிழ்நாடு அரசு நம்மளோட விடுதலை போராட்ட வீரர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்குமே வந்துட்டு காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்த தடவை வந்து 24 நான் தப்பாக எழுதியிருக்கேன், 24 வந்துட்டு அதுக்கான வேலைகள் நடைபெற்றிருக்கு. சோழர் காலத்தில் குடவோலை முறை இருக்கு இல்லையா, அதை பற்றி எதோ அதிகமாக சொல்லியிருக்கு. உத்தரமேரூர் கல்வெட்டு அதிகமாக சொல்லியிருக்கு. ஸோ இந்த மூணையும் இணைந்த மாதிரி, சோழர்கள், குடவோலை முறை, உத்தரமேரூர் கல்வெட்டு, இது எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி 2024க்கான அலங்கார ஊர்தியை வந்துட்டு தமிழ்நாடு சார்பில் செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விடுதலை போராட்டத்தில் தமிழர்கள் வந்துட்டு 2023க்கான தலைப்பு. நான் கொஞ்சம் வருஷத்தை வந்து தப்பாக எழுதிட்டேன், சாரி. தென் கோவையில் தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட 25 உயர திருவள்ளுவர் சிலையை தமிழக முதல்வர் அவர்கள் காணொலி மூலமாக திறந்து வச்சுருக்காங்க. கோயம்புத்தூரில் குறிச்சிக்குளம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க. இது ஸ்மார்ட் சிட்டி, கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டிக்கில் பயங்கரமான டெவலப்மெண்ட்லாம் வந்துட்டு அங்கேயும் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. அந்த வகையில் இப்போ சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காகவும் தமிழுக்கு பெருமை சேர்த்த திருவள்ளுவரை வந்து பெருமைப்படுத்தும் நிகழ்ச்சியாகவும் இந்த ஒரு 25 உயரம் 15 அகலமும் கொண்ட ஒரு திருவள்ளுவர் சிலை வந்துட்டு நிறுவியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா, இந்த வெங்கல சிலை கற்சிலை அந்த மாதிரி கிடையாது. தமிழோட எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், இந்த எழுத்துக்கள்லாம் ஒவ்வொரு வடிவமும் ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும், இதே மாதிரி வச்சு ஒரு திருவள்ளுவர் சிலையை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. ஒரு கையில் எழுத்தாணியும் இன்னொரு கையில் ஓலைச்சுவடியும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சிலைக்கு கீழே வந்துட்டு திருக்குறளோட முதல் குறளை வந்து பதிச்சிருக்காங்க. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக நிறைய அரசியல் கட்சிகள் வந்துட்டு எங்களுக்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்சிலாம் போய்கிட்டே இருந்தது இல்லையா. இதற்காக வந்துட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு நிறைய ஆய்வு நடத்தி தேர்தல் ஆணையம் வந்து இந்த அறிவிக்கையை கொடுத்துருக்காங்க. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான என்னென்னா, இந்த விவிபாட் எலக்ஷன் எல்லாருமே மோஸ்ட்லி ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அந்த பொத்தான அழுத்தினதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் மாதிரி ஒரு விவிபாட் சொல்லிட்டு என்னென்னா, நம்ம அந்த ஒப்புகை சீட்டில் வந்து நம்ம அழுத்தினது மதம் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும். இது 100% வந்து ஒத்து போகணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விவிபாட்டுக்கு தமிழில் என்னென்னா, வாக்கு ஒப்புகை சீட்டு கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 1961 இந்த தேர்தல் விதிகள் வந்துட்டு நடைமுறைக்கு வந்தது. அதில் இருந்த 49A 49M இந்த ரெண்டு பிரிவுகளை 2013 August 14 அமெண்ட் பண்ணாங்க. அமெண்ட் பண்ணி தான் இந்த விவிபாட்டை கொண்டு வந்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரிஜினலாக இருந்த விதி வந்துட்டு 1961 49A 49B 2013 வந்துட்டு அதை மாற்றம் செஞ்சு இப்போ இருக்கிற விவிபாட்டை கொண்டு வந்திருக்காங்க. இது போக கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பொங்கல் ஆரம்பிச்சாச்சு. ஸோ பொங்கல் இந்த செலிப்ரேஷன்லாம் ஆரம்பிக்கும் போதே தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டும் மஞ்சு விரட்டும் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஜல்லிக்கட்டுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் ஆல்ரெடி வழக்கத்தில் இருக்குது. அதே போல் மஞ்சு விரட்டுக்கும் வந்துட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம், விலங்குகள் வதை தடை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டம் என்ன இயர்னு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தென் சென்னையில் வந்துட்டு நாளைக்கு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம். தென் இந்திய மாலுமிகள் வந்து 15 பேருடன் ஒரு சரக்கு கப்பல் வந்து கடத்தப்பட்டது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரபிக்கடல்லேருந்து செங்கடல் போகிற வழியாக சோமாலியா அருகே வந்துட்டு இதை கடத்தப்பட்டிருந்துச்சு. ஸோ கடத்தப்பட்ட கப்பலோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்வி லீலா நார்போர்க். இந்த கப்பலை நம்மளோட ஐஎன்எஸ்ல உள்ள கமாண்டர்கள் சுற்றி வளைத்து அதில் உள்ள அத்தனை பேரையுமே மீட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நியூஸாக வந்திருக்கு. தென் ஆதித்யா L1 விண்கலம் வந்து இன்னைக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரியே 4 மணிக்கு அதோட L1 பாயிண்ட்ல வந்துட்டு பைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பொம்மை ஏற்றுமதியில் இந்தியா தற்பொழுது முதல் நிலை பிடித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சைனா தான் இருந்தது. 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்தியா எந்த நிலைமையில இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பொம்மைகளை வெளிநாட்டிலிருந்து நம்ம இறக்குமதி செய்யும் நிலைமையில தான் இருந்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்பொழுது உள்ளூரில் தயாரிப்போம் உள்ளூரில் உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீமுக்கு கீழே நம்மளோட பாரம்பரிய மற்றும் அழிந்து போகும் நிலையில் உள்ள அந்த பாரம்பரிய பொம்மையெல்லாம் தயாரிப்பாங்கல்ல மரத்தில், தென் களிமண்ணில், இதில் மாதிரி இடத்துல நிறைய மீட்டெடுத்தது காரணமாக இப்போ உலக அளவில் பொம்மை ஏற்றுமதியில் இந்தியா வந்து முன்னிலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான காரணம், சீன பொம்மைகள் வந்துட்டு அவங்க எளிதில் உடைந்து விடும் தன்மை காரணமாக இந்திய பொம்மைகளுக்கு வந்து இப்பொழுது உலக சந்தையில் அதிகமான மவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்னைக்கு ஆர்டிக்கல் எடிட்டோரியல் பேஜ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, வி ஹாவ் டு எக்ஸாமின் அவர் எக்ஸாமின் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட எக்ஸாமினேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் சரி காலேஜுக்கும் சரி நம்மளுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் பாட்டன் இருக்குது, இதை நம்ம வந்துட்டு மறுசீராய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 100 நாள் வேலை திட்டம் பற்றியும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதை ரெண்டு பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்ததுனால இன்றைக்கி எதுவும் பேசலை, மீதி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.